happily to say that because I started homestay 2003. Oh, really? I'm the first person to start homestay. Hey, hi, Satya here. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் கூ வீடியோ வந்து தான் பார்க்க போறோம். நாங்க வந்து இங்க ஒரு ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ப்ரீ பிளான் இல்லை, இங்க வந்து தான் புக் பண்ணோம். இங்க கூர்க்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணி புக் பண்ணது. அதோட டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து இங்க ஆட் பண்றேன். அண்ட் இந்த ஹோம் ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. காஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் தான் தோணுச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அரௌண்ட் 2300 நினைக்கிறேன், 2300 ஃபார் ஒன் டே. நேற்று வந்து செக் இன் பண்ணோம், இப்போ வந்து செக் அவுட் பண்ணிடுவோம். ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ் ஃபார் யூ. கீழேலேருந்து வந்து நான் வீடு வந்து ஏற்கனவே எடுத்துருக்கிற அதெல்லாம் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஐ ஷோ யூ திஸ் பியூட்டிஃபுல் ரூம். ஹோம் ஸ்டேனா என்னென்னா வந்து ஒரு வீடு மாதிரியே இருக்கும். ஒரு 2BHK 3BHK இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணும்போது யூ வில் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் திஸ், நீங்களே தான் அதை பார்த்துக்கணும். ஸோ லெட் மீ எக்ஸ்ப்ளோர் திஸ் ரூம், திஸ் பியூட்டிஃபுல் ரூம். எங்கள் ரூமில் வந்து இங்கே ஒரு பியூட்டிஃபுல் விண்டோ வந்து இருக்குது. லெட் மீ ஓப்பன் திஸ். இங்கே இருக்கிற வீடெலாம் வந்து ரொம்ப அழகாக எனக்கு தெரியும். அண்ட் திஸ் இஸ் அவர் பெட்ரூம். இங்கே வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. யூ வில் ஹாவ் 2 செட்ஸ் ஆஃப் கபோர்ட். உங்களுக்கு வந்து இதுக்கு கீஸ் கூட கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் பிளேஸ் ஆல் யுவர் திங்ஸ் ஹியர். யூ ஹாவ் எ பியூட்டிஃபுல் மிரர் ஹியர். எஸ் அண்ட் யூ ஹாவ் எ லாக்கர் டூ. யூ ஹாவ் த சைட் டேபிள்ஸ் அவைலபிள், சார்ஜிங் பாயிண்ட், அப்புறம் இந்த பெட் லாம்ப் இதெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல கிளம்பஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெட் வந்து இருக்குது. கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது, ப்ளீஸ் இக்னோர் தேட். நாங்கள் வந்து செக் அவுட் பண்ண வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த பெட்ரூம். இஸ் சின்ன பெட்ரூம் தான், 2 members வந்து ஸ்டே பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஹால். டைனிங் டேபிள் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. But it will be painted like wood. Okay. Then wood seating I need for that. This is the view point.
completely furnished. All rooms are well maintained actually. Seems like a new house. This is new one. Like you can just even the down one, it is like a well maintained new one. Wow. Okay. Nice. You can see the beautiful view from here. Awesome stay. I recommend this for a family, even for couples. If you're not planning for a resort, this will be an awesome stay. Rajasita. Awesome, beautiful. There is one more place to the back. Oh, that side, huh? This side, right. I'm going to have a garden in this place. Here, huh? This is the sit out for the people. And here, there is one more for that. Garden here, huh. Then one creeper on top of that, then there will be flowers there. Yeah. This one I planted, I have already one. I want to remove this and put some blue color flowers. Oh, okay. Like this only blue color bell type flowers will be there. That will go. See, that is another kind of flower. Where is one? Oh, it's a flower. Plant will eat it up inside this. Okay, whatever the insects fall on it, the plant will eat it up. Nice. So what's that flower? It's, I don't know. Oh, okay. My sister and daughter. Yeah, the beautiful garden. Oh. Very nice. Thank you so much, Shanti, for the exploration. And from here, you can see the whole view. That is the Rajasit there. Huh. Okay, this is Mayura Valley there. You can see that Mayura Valley there. Huh. And next to that is Akashwani, that tower. And the medical college, you can see that. That's the medical college. Okay. And from up you saw, no? Yeah. You can see that red building, that is the court. Inside the fort, there is already court building is there. Mm-hmm. That is given to archaeological department, so they already built there. Okay. See, Madikeri is a valley and it's surrounded by hills. So because of that, weather is changed here. And we are in the middle. So, only 5 km radiation, weather is like this. Always mist. See, top of the hill is the Rajasit. No, other side you can see the view. And if you have a bike, no, you can go to that hill also. There. From Mayura Valley, you go drive straight and you park there and cross. There is one trench is there, cross over and come there. Earlier we used to drive till there, and one car fell down, so after that they made a trench. From there you can see whole Madikeri top. You can spend maybe half an hour, just go and you can see. And in front of Valley View, you can see there is a tower. No, this house is there, no? Above that, in front of Valley View, there is one transformer is there. If you stand there in front of transformer, you can see whole Madikeri top. Madikeri is only because we are in a valley.
So go to the fort, you can see like a cup and saucer. Okay. The fort is in the middle and surrounded by the hills. But we didn't get much time to explore though. Yeah, come sometime. Yeah. And you have so many places which is not explored. Yeah. The wherever we go for a picnic and all, regular place we don't go. And I will send you there. The Mandalpati you went, no? Bike? Yes, yes. Beautiful lady. You would have gone? No. Early morning if you would have gone, no? The whole hill is covered by mist. When sun rises, the mist will disappear. Same way in the evening if you go to Rajasi, same way you can see. The whole landscape will be covered by mist only morning and it will be disappeared. Talkavari also same way. Same. You have been here since how long? I'm actually Mangalorean. Happily to say that because I started homestay 2003. Oh, really? I'm the first person to start homestay. Okay. Then from 2005-06 onwards, so many people started. Okay. This is all after that I built it. Oh. Where you are staying, no? That was my house down, and we had an attic only. We didn't have a wooden floor went up like this, like that. So this side the homestay, I have a house. We were living there. Then we built this one. Then where you came up, there I have a dormitory. Yeah. There I have a dormitory. I used to entertain people earlier. Now I don't give. Homestay, we cannot give dormitory. Okay, yeah. So now I give the dormitory for the Taj Hotel Management student. Then I made this homestay, 5 rooms. Then that in that also during Corona and all, I gave for rent, 2 rooms. Uh-huh. Only 2 rooms I have. 1 room my son is staying. So for that I made this portion, this entire, entire portion as a homestay. Because when guests come, they should not be interfering with other people who are staying. Because of the pandemic also, we had problem. Mm-hmm. One doctor was staying here, she was positive and everybody suffered. Mm-hmm. Early stage. Uh-huh. Because she was working in the COVID ward and we had lot of problem afterwards. Uh-huh. Then earlier the lockdown was very, very stringent. Stringent it was, and the whole street was blocked. That street, this street, everywhere. And like that, I made a plan. So this was. But now the things are all freed up. Now today only 1 case. Whole Kodagu. Whole Kodagu. 1 case. Thank you, auntie. Thanks a lot. This is what I wanted to show to you. நீங்கள் ஒருவேளை ஃபேமிலியாக கூறுக்கு வர நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளி யூ கேன் ஹேவ் திஸ் அஸ் அன் ஆப்ஷன். நீங்கள் வந்து இது புக் மை ஷோ, நாட் புக் மை ஷோ, மேக் மை ட்ரிப், வாட் இஸ் தட், ஓயோ, இதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இதோட பேர் வந்து அம்பிகா ஹோம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஹா, யூ கேன் செக் அம்பிகா ஹோம் ஸ்டே இன் மேக் மை ட்ரிப் அண்ட் ஓயோ, இஃப் வாட் எவர் த ஆப்ஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு புக் அ ரூம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் வில் பி அ கிரேட் ஆப்ஷன் டு யூ. ஏன்னா இது வந்து சென்டரில் இருக்குது. எல்லா பிளேசஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ்லாம் வந்து இந்த சென்டரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிட்ட கிட்டே இருக்கும். ஒரு 7 kilometers, 14 kilometers ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நேரம் நிறைய ரிசார்ட்ஸ் கூட இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் பிளானிங் டு கோ ஃபார் அ ரிசார்ட், திஸ் கேன் பி அன் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.